இன்னைக்கு நீ அரப்பு அப்படின்ற ஒன்றே மறந்துட்டீங்க, சீயக்காய் அப்படின்ற ஒன்றையும் மறந்துட்டீங்க. நீ அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு கண்டிஷனர் இதை தான் யூஸ் பண்ணுறீங்க. அப்போதைக்கு ஷைனிங் கொடுக்கும், ஆனால் முடி கொட்டி விடும். ஏன் என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மொத்த ஹீட்டும் வெளியேறாமல் உள்ளுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கும். உங்கள் தண்ணியில் உப்பை நல்லா கலந்துக்குவீங்க, நல்லா கல் உப்போ இல்லை சால்ட் உப்போ உங்கள் விருப்பம் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா அதிகமான உப்பு கலந்து அந்த உப்பு தண்ணீரை எடுத்து குளிக்கணும். அப்படி இல்லைன்னா கடலுக்கு போய் குளிக்கணும். குருவே சரணம். தம்பி, நான் வந்து கேரளிலேருந்து பேசுகிறேன். ஷாலாமில் கிளாஸ் நடக்கும்போது நான் வந்து கலந்துக்கிட்டேன், பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னவே வந்து ஆன்லைன் கிளாஸ்லேயே நான் பயிற்சி எடுத்துட்டேன், எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. நினச்சதெல்லாம் என்னமோ ஒரு மேஜிக் மாதிரி எல்லாமே நடந்து போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு என்ன தெரியுதா என்னன்னு தெரியல, நான் சிங்கப்பூரில் வேலை ஜாப்புக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ எனக்கு வேலையும் கிடச்சிட்டு, வேலை நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் வேலை ஜாயின் பண்ணுவேன். நான் பயிற்சியெலாம் எடுத்த பிற்பாடு எனக்கு வயசு கூடனால எனக்கு சாத்தியம் இல்லை, நான் வேலை சிங்கப்பூரில் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பயிற்சி பண்ணும்போது நான் அதுக்கு முன்னே இந்த பிரார்த்தனையெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கிட்டே வந்தேன். இறைவா, எனக்கான விஷயத்தை நீ எனக்கு சிறப்பாக அமைச்சு கூடப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி கேட்பேன், கேட்டுட்டு வந்துகிட்டே இருந்தேன். இன்றைக்கி அதுவாக நடக்குது, எல்லாமே நடக்குது, ரொம்ப மேஜிக்காக இருக்குது. எனக்கு என்ன இது, நம்ம கொஞ்சம்னா கேட்டோம், எல்லாமே இவ்வளோ வேகமாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படியே, எங்கே நான் எங்கே வேலை செஞ்சேன், நான் எங்கே தங்குனேன், என்ன வேலை எல்லாமே அதுவாக அப்படியே அமையுது. அதெல்லாம் நின்று நான் வந்து 2 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்றைக்கி நான் கேட்டு பிரார்த்தனையில் எல்லாமே திரும்பவும் அதுவாகவே எனக்கு கிடைக்குது. எல்லாமே அதே இடம், அதே தங்குற இடம், எல்லாமே அதே வேலை அப்படின்னு கிடைக்குது. ரொம்ப மேஜிக் மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுது தம்பி. ஏன்னா நான் சிறப்பாக நடந்துட்டு இருக்கேன். மிக்க நன்றி தம்பி. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். குளிக்கும்போது நான் எதெல்லாம் அங்கே கவனிக்கிறது, குளிக்கும்போது எதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணணும், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. குளிக்கும்போது எதை கவனிக்கணும், நீங்கள் முதல்ல வலிக்கு விடாமல் இருக்கிறதுக்கு கவனிக்கணும். ஏன்னா சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தாலும் சில பேர் வலிக்கு விட்டு கீழே விழுந்துடுறீங்க, தலையில் அடிபட்டுறது, இதை கவனிக்கலாம். அது போக வேறு ஏதாவது ஷார்ப்பான கம்பி இருக்குது, திரும்புறீங்க வைக்கிறீங்கன்னா தலையில் குத்திக்காமல் கையில் ரத்தம் வராமல் இருக்கிறதுக்கு தப்பிக்கலாம். இதையெல்லாம் கடந்து மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எல்லாத்தையும் கவனிக்கணும் வாழ்க்கையில். நீங்கள் இதில் குளிக்கும்போது எந்த பொருளெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு பார்க்கணும். அந்த பொருளை பயன்படுத்தும் போது அது உங்கள் உடம்பில் எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு சோப்பு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, அந்த சோப்பு சில பல பொருட்களை வைத்து தான் செய்யப்பட்டிருக்கும். கெமிக்கல் இல்லாமல் இன்றைக்கி எந்த ஒரு பொருளையும் செய்ய முடியறதில்ல. முடிந்த அளவிற்கு நீங்கள் உங்கள் உடம்பு ரீதியாக எதை கொண்டு போய் டச் பண்ணுறீங்கனாலும் அது மிக சரியானதா, அது ஆர்கானிக்காக இருக்கான்னு பார்த்துக்கங்க. ஏன் அப்படின்னா, சோப்பாக இருந்தாலும் சரி இல்லை ஷாம்பாக இருந்தாலும் சரி, அந்த ஷாம்பில் இன்றைக்கி முக்கால்வாசி ஷாம்பு 99% ஷாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீ அரப்பு அப்படின்ற ஒன்றே மறந்துட்டீங்க, சீயக்காய் அப்படின்ற ஒன்றையும் மறந்துட்டீங்க. நீ அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு கண்டிஷனர் இதை தான் யூஸ் பண்ணுறீங்க. அப்போதைக்கு ஷைனிங் கொடுக்கும், ஆனால் முடி கொட்டி விடும். உங்களுடைய ஆணி வேர் என்பது முடியினுடைய ஆணி வேர் பலம் இழந்து விடும். எப்போ அதனுடைய பலத்தை அது இழக்கிறதோ அப்போ தான் வந்து ஓவராக ஹேர் ஃபால் ஆகுறது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மையில் ஷேப்பு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட காரணம்தான். அது மட்டும் இல்லாமல் மெயினாக குளியற அறையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குளிக்கும்போது சுடுதண்ணியாக இருந்தது அப்படின்னா காலிலிருந்து ஊற்றிட்டு தலைக்கு ஊற்றணும், அப்போ தான் ஹீட்டு வெளியேறும். பச்சை தண்ணியாக இருந்ததுன்னா டைரெக்டாக தலையில் ஊற்றிட்டு அப்புறம் கால் வரைக்கும் ஊற்றணும். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ அந்த பழைய காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா படித்துறைன்னு ஒன்று இருந்தது, காலில் நடந்து தானே உள்ளே போனாங்கன்னு, அப்படி கிடையாது. முதல்ல தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுட்டு அந்த ஹீட்டு போனதுக்கப்புறம் தான் குளிர்ச்சி நீர், அதுக்கப்புறம் தான் காலவே உள்ளே விடுவாங்க. நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இப்போ இது எதனால் இதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சுடுதண்ணி காலிலிருந்து மேலே ஊற்றணும், பச்சை தண்ணி மேலேருந்து கீழே ஊற்றணும். அப்போ தான் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஹீட் என்பது கம்ப்ளீட்டாக வெளியேறும். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மாதத்துக்கு 1-2 நாள், அப்படி இல்லாட்டினா வாரத்துக்கு 1 நாள், எப்படினாலும் ஓகே. உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் தண்ணியில் உப்பை நல்லா கலந்துக்குவீங்க.
நல்லா கல் உப்போ இல்லை சால்ட் உப்போ அவங்க இருப்போம் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா அதிகமான உப்பு கலந்து அந்த உப்பு தண்ணீரை எடுத்து குளிக்கணும். அப்படி இல்லைன்னா கடலுக்கு போய் குளிக்கணும். காரணம் என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய திருஷ்டி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஈவில் எனர்ஜிஸ், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸை கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த உப்பு நீருக்கு உண்டு. அப்போ குளிக்கும்போது ஈஸியாக அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, குளிக்கிறதுல வேறு எதெல்லாம் நான் கவனிக்கணும்? சோப்பு போடுறது பார்த்தாச்சு, கவனமாக இந்த சில குப்பை மேனி சோப்புன்னா ஃபுல்லாக ஆர்கானிக்காக பண்ண சோப்புலாம் இருக்கும், கொஞ்சம் நம்பிக்கையான இடத்துல வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில பல மாவுலாம் இருக்குது, இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் உடம்புல யூஸ் பண்ணுறதுக்காகவே முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவுகளை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாவை வந்து உங்களுடைய உடம்பிற்கு போட்டு நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அப்படியும் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வாரத்துக்கு ரெண்டு நாள் பெண்கள் என்பவர்கள் வந்து வெள்ளி மற்றும் செவ்வாய், ஆண்கள் வந்து புதன் மற்றும் சனி, ரெண்டு நாளும் உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மொத்த ஹீட்டும் வெளியேறாமல் உள்ளுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கும். அப்போது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கனாவே நரம்பு தளர்ச்சி வராது, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கனாவே உங்கள் உடம்புல தேவையில்லாத வாயு பிரச்சனைகள் ஏற்படாது, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா தேவையில்லாத ஹீட் எல்லாம் வெளியேறிடும், உஷ்ணம் சரியாயிருச்சுன்னா உடம்பு சீர் பெற்றுவிடும். அப்போது கம்பல்சரி வெள்ளி மற்றும் செவ்வாய் பெண்களும் புதன் மற்றும் சனி ஆண்களும், சப்போஸ் அந்த டேட் மறந்துட்டிங்கன்னா கூட கூகுளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் நாட்கள்னு போட்டிங்கன்னா அது வந்துடும். அந்த நேரத்துக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது உங்கள் வாழ்வில் மிக சிறந்த தன்மையை அது கொடுக்கும். என்ன, இந்த நல்லெண்ணன்றது கொஞ்சம் சுத்தமான நல்லெண்ணெயாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கலப்படம் இல்லாத நல்லெண்ணெயாக யூஸ் பண்ணும்போது பல மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக யோகம் செய்பவர்கள், பயிற்சி செய்கிறவங்க, தவம் செய்கிறவங்க கம்பல்சரி வாரத்துக்கு ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சில பேர்லாம் தீபாவளி இல்லை ஏதாவது முக்கியமான நாள் வந்தால் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எண்ணெய் தேய்த்து குளித்த அன்னைக்கு இளநீர் குடிக்கக்கூடாது, மோர் குடிக்கக்கூடாது, பகலில் தூங்கக்கூடாது, நைட்டு தான் தூங்கணும். ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாத ஜன்னியை உங்களுக்கு கொடுத்துரும். அதுபோக எண்ணெய் தேய்ச்சி குளித்த அன்றைக்கி சுடு தண்ணியில் தான் குளிக்கணும், அதையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ குளிக்கும்போது இதையெல்லாம் நீங்கள் மெயினாக கவனிச்சுட்டு வரும்போது நம்மளோட கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ப்ராசஸ் தான் குளியல் என்பது. அப்போ அந்த குளியலை மிக சரியாக செய்ய வேண்டும் அல்லவா? இந்த தன்மையில் நீங்கள் இருக்கும்போது உங்களது உடம்பு என்பது சீர் பெற்றுவிடும். நன்றி, வணக்கம். இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.paramporulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.